Take a moment right here, feeling like it's out here, driving towards the sun with. ஹாய், ஹலோ, வணக்கம். இது உங்கள் சிட்டி பஸ் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சிக்கன் பபிக்யூ பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அதனால தான் ஷாப்பிங் போனோம். நம்ம ஜிஞ்சர் எடுத்துக்கிடுவோம், ஆனியன் எடுக்கணும், சில்லி வேணும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இந்தியன் காய்கறிகள்லாம் வந்து இங்கெல்லாம் கிடைக்குது. பரவாயில்ல, சரி, ஓகே, நம்ம போய் சிக்கன் எடுக்கலாம். நான் வந்து ஒரு சிக்கனை வந்து முழுசாக பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதனால் ஒரு சிக்கனை முழுசாகவே எடுத்துருவேன். இதுதான் 1.2 kg சிக்கன் நினைக்கிறேன். ஓகே, அந்த சிக்கன் வளர்த்துக்கலாம். அடுத்து சிக்கனுக்கு அப்புறம் 1.2 kg சிக்கன். சிக்கனுக்கு அப்புறம் நம்ம வந்து சில்லி பவுடர்லாம் எடுக்கணும். போய் சில்லி பவுடர் சைடு போய் பார்ப்போம். சில்லி பவுடர் இங்கே இருக்குது. இப்போ பார்ப்போம் சிக்கன் மசாலா. அதுக்கடுத்து என்னென்னா தயிர் எடுக்கணும். தயிர் எடுத்துகிட்டு நம்ம வந்து பீல் பே பண்ணிவிட்டு நம்ம வாட்டில் அடுத்து நம்ம போயிட்டு சிக்கன் சமைக்க வேண்டிய வேலைலாம் பார்ப்போம். அதாவது எப்படி பண்ணலாம்னு நினைக்கிறோம்னா, ஒரு புளியை தோண்டி அந்த அதாவது புளியை எடுத்து மண் எடுத்து தோண்டிட்டு அதுக்குள்ள வந்து சாக்கோல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு சிக்கனில் மசாலா எல்லாமே இது பண்ணி அந்த குழிகளை வச்சுட்டு மேலே சாக்கோல்லாம் போட்டு நல்லா வேக விடலாம் அப்படின்னு தான் ஒரு எய்ம். என்னென்ன செஞ்சு பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது என்னென்னு பார்ப்போம். நான் நினைக்கிறேன் சிக்கன் இன்றைக்கி செமையாக அமைய போகுதுன்னா எப்படி எதுக்குன்னா சிக்கன்லாம் செஞ்சுட்டு வீடியோவில் வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து சிக்கன்லாம் எப்படி செய்யணும்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரம்ஜான் போயிட்டுருக்கு, அதாவது ரம்ஜான். அதனால் வந்து இது வந்து ஒரு ஜஸ்ட் இது வந்து ஷாப்பிங் மால் கிடையாது. இது வந்து சிங்கப்பூர் பொறுத்த வரைக்கும் இப்படி தான், எல்லாமே வந்து ஸ்டோர்ஸ்லாம் வந்து ஒரு மால் மாதிரி வச்சு அந்த மாலில் தான் அதிகமாக இருக்கும். சூப்பர் மார்க்கெட் எல்லாமே இது வந்து மால்னு சொல்ல முடியாது. நார்மலாக எல்லா கடையும் இருக்குன்னு வைங்களேன், அந்த மாதிரி ஒரு ஷாப்பிங் சென்டர் மாதிரி இருந்துச்சுக்கோங்க. ரம்ஜான்னால் இன்றைக்கி நம்ம வாங்கின சூப்பர் மார்க்கெட்டாக தான் வெளிலேருந்து இதில் அமைச்சிருப்பாங்க. எல்லோரும் ரம்ஜானுக்கு என்ஜாய் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா டெக்கரேஷன் நல்லாயிருக்கு. கேஸ் நம்ம எல்லாமே வாங்கியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து நேராக சிக்கன் செய்கிற கூட இடத்துக்கு போவோம். இன்றைக்கி வந்து சிக்கன் வந்து எப்படி பண்ணலாம்னா, ஒரு இயற்கையான இடம். இயற்கையான இடம்னா என்னென்னா, ஓரளவுக்கு இயற்கையான இடம் தான், ரொம்பலாம் இல்லை. இப்போ வந்து நம்ம நேராக வீட்டுக்கு போயிட்டு, சாரி, ஆஃபீஸ், எங்கள் ஆஃபீஸ் முன்னாடியே வந்து ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் வந்து பண்ணலாம் அப்படின்னா. இங்கே வாழை மரம் அதெல்லாம் வச்சுருக்கோம் நாங்கள். வாழை மரம், மாங்கண்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா அண்ணாச்சி கண்டு அதுக்கு ஈச்ச மரத்தோடைய இது இருக்குது. அவங்க குழி தோண்டிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாபா சிக்கன் வைக்கிறக்காண்டி குழி தோண்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த குழி போதுமா பா? ஆக்சுவலாக இந்த சிக்கனில் தான் வந்து இந்த குழியெலாம் வந்து சிக்கன் வைக்கலாம் பார்க்குறோம். அதுக்கடுத்து சிக்கனை வந்து வாஷ் பண்ணுவோமா? சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கிறேங்க. நல்லா வாஷ் பண்ணிக்கிறேங்க. இதுதான் நம்ம வாங்கின சிக்கன். நல்லா சிக்கனை வாஷ் பண்ணிக்கிட்டு கால் இதெல்லாம் வந்து வெட்டி எடுத்துருங்க. தோலை உரிச்சிருங்க.
வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காப்புல. சாக்கோல் வந்து ரெடிபட்டுருக்கு, ரெடி பண்ணியிருக்காங்கப்புல. நான் நினைக்கிறேன் இந்த குழி போதும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். சரி ஓகே, பத்த வைக்கலாம், அதை எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஆனால் அது வத்தைக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்கள். ஏன்னா குழி வந்து டீப்பாக வந்து ஆழத்துட்டு முடியுமா, அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து ரொம்ப ஈரமான இடமா இருக்குது. அதனால தான் வந்து கொஞ்சம் அந்த நெருப்பை வந்து மூட்டுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்கள். ரொம்ப ஸ்மோக்கு கண்ணெலாம் எரியும் நினைக்கிறேன். ஓரளவுக்கு இப்போ பத்த வச்சாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனி நம்ம சிக்கனை ரெடி பண்ணிவிட்டு உள்ளே வச்சிட வேண்டியதான். அவங்க வந்து அந்த வேலையை பார்த்துட்டு நம்ம சிக்கனை போய் ரெடி பண்ணுவோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மள்கிட்ட எல்லாமே இருக்கனால இப்போ வாழலை தேவை, அதனால தான் வாழலை அறுத்துக்கிறோம். வாழை கழுவியாச்சு, இன்னும் சிக்கன் நம்ம செய்ய போகிறது. அதுக்கடுத்து சிக்கன் வச்சாச்சு, அடுத்தது கூட போய் பேசணும் செய்வோம். நம்மளுக்கு சிக்கன் தேவையான தக்காளி பழம், இஞ்சி, கொத்தமல்லி, வெங்காயம், நல்லெண்ணெய், நெய், பெப்பரு, இந்த பெப்பர் பவுடரு எல்லாத்தையும் சேர்த்து, இது வந்து பாபாஸ் சிக்கன் மசாலா. இதுதான் இங்கே நல்லாயிருக்கும். வேறு சிக்கன் மசாலா கிடைக்கல, ஊர்லேருந்து கொண்டு வந்தால் கிடைச்சிருந்துருக்கு. பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ வந்து புதினா தேவை, புதினா போய் பண்ணிக்கிட்டு வந்துடுவோம். புதினாவும் நாங்கள் வந்து இங்கேயே பிளான் பண்ணியிருக்கோம். இந்த அறுக்கு பார்த்திங்களா, அதுதான் புதினா. இந்த புதினா பறிச்சுட்டு இந்த புதினா வாஷ் பண்ணிவிட்டு இந்த புதினாவை உள்ள வச்சுருவோம். பார்த்திங்களா புதினா எப்படி இருக்குன்னு. ரொம்ப இது வந்து புதினா வந்து நாங்கள் மியான்மர்லேருந்து ஃப்ரெண்டு ஒருத்தர் கொண்டு வந்தாப்புல, அவர் தான் வந்து பிளான் பண்ணது. நாங்கள் வந்து அதை வந்து எடுத்து நம்ம புதினாவுடைய தண்டை வச்சாவே புதினா வந்து முளைச்சிரும். வெங்காயம், தக்காளி, சில்லி, அதுக்கடுத்து அந்த ரெட் சில்லி வந்து தாய்லாந்து சில்லி, ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். ஆனியன் வந்து சைனா ஆனியன், அது இது வந்து சில்லி பவுடர். ஓகே, நம்ம வந்து இதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா சாப் பண்ணி நல்லா பொடி பொடியாக வெட்ட ஆரம்பிக்கலாம்.
இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிக்கன் மசாலா வந்து தடவைப்புறம், அதாவது இந்த பாபாஸ் மசாலா அப்புறம் வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தது. நல்லா உள்ள தடவிட்டு லைம் எல்லாமே தயிர் எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுல நல்லா உள்ள தடவிட்டு இப்போ வந்து உள்ளுக்கு வந்து ஆனியன் இதெல்லாம் வச்சுட்டு ஒரு இலையில் வச்சு அந்த இலையோடு என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம வந்து ஒரு அலுமினியம் பேப்பர் ஓவன் பேப்பர் அலுமினியம் பேப்பரில் நம்ம வந்து ரோல் பண்ணிவிட்டு ரோல் பண்ண போகிறோம். நல்லா ரோல் பண்ணிவிட்டு நம்ம வந்து உள்ளே வச்சிட வேண்டியதான். அடுத்த வாட்டி மட்டன் பபிக்கு பண்ணலாம் பார்க்குறோம். சரி பாப்பா அப்படி இது பண்ணுவோமா? அடுத்த வீடியோவில் மேக்ஸிமம் அந்த மட்டன் பப்பிக்கு கண்டிப்பாக பண்ணணும். நம்ம வந்து இது வந்து உள்ளெடுத்து வச்சிடலாம். நம்ம ரோல் பண்ண பார்த்தீங்களா, அதை எடுத்து உள்ளே வந்து உள்ளே கொண்டு வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு நம்ம சேர்க்க அந்த சாக்கோலாம் வந்து அந்த கங்கு எல்லாத்தையும் எடுத்து நம்ம வந்து உள்ளே போட்டுருவோம். உள்ளே போட்டு இப்போ உள்ளே வச்சு வச்சு நம்ம அந்த கங்கு எல்லாம் போட்டாச்சு உள்ளக்க. என்ன செய்கிறோம்னா நம்ம வந்து நல்லா அதை வந்து வேக விடுவோம். ஜஸ்ட் 1 ஹவர் இந்த போடணும், சரியாயிடும். பார்த்திங்கன்னா வெந்துருச்சு, 1 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அதை வெளியில் எடுத்துக்கலாம். வெளியில் எடுத்துட்டு எப்படி இருக்கணும் நம்ம பார்ப்போம். முதல்ல அந்த அனல் எல்லாத்தையும் வந்து வெளியில் எடுத்துருவோம். சாக்கோல் எல்லாத்தையும் எடுத்துருவோம். மறக்காமல் இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக தண்ணியை ஊற்றி ஆஃப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. ஏன்னா அதை அணைக்காமல் இருந்தால் வேறு எதில் போட்டு ஃபயராகான வாய்ப்பு இருக்குது, இல்லை யாராவது அதில் இருந்துச்சு ஏதாவது ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் நம்ம வந்து இதை எடுத்துகிறது தான் பெட்ரு. புறா சாக்கோலையும் எடுத்துகிறோம். எடுத்துட்டு நம்ம சிக்கனை வந்து இப்போ வெளியில் எடுத்துருவோம். வெளியில் எடுத்துகிட்டு வச்சுட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். சூடாக இருக்குது, ரொம்ப சூடாக இருக்குது. ரொம்ப சூடாக இருக்குது. ஐயா எடுக்க வேண்டியதுதான், மெதுவாக எடுக்க வேண்டியதுதான். கூட இருக்கிறவங்கள நான் ஒரு கிட்ட கொஞ்சம் பிடிமானத்தை கண்டி வச்சுக்கிட்டு நான் எடுக்கிறேன். பார்த்திங்கன்னா சிக்கன் வந்துருச்சு. சிக்கன் ரொம்ப அருமையாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம அந்த போனை வெளியில் எடுத்துகிட்டு பார்ப்போம் எப்படி இருந்தேன். நல்லா வெந்துருச்சு. என்னால் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சூடாக இருக்குது. எப்படி நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லணும். டேஸ்ட்டாக இருக்குது சிக்கனை, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. உண்மையிலே நீங்களும் ஒரு மாதிரி பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சிட்டி பஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்.